இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன பிளான்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட்டோட பேர் வந்து ப்ளீடிங் ஹார்ட். இதில் வந்து மொத்தம் ரெண்டு கலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த அளவுக்கு நல்லா பஞ்சஸாக வந்து சூப்பராக வந்து வளர்க்கறதுக்கு உண்டான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது ப்ளீடிங் ஹார்ட்டில் ஒயிட் கலர், இதில் பிங்க் கலரில் இந்த ஒயிட்டில் இருக்கிற இடத்துல எல்லாம் பிங்க் கலரில் வரும். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ரெட் கலர் ஃப்ளவர் இருக்குல்ல, அதில் வந்து பிங்க் கலர்லேயே அதே சேம் ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த பூ வந்து பூத்துச்சுன்னா ஒரே நாளில் வந்து காஞ்சு போகாது, 10-15 நாள் வரைக்கும் நல்லா அப்படியே இப்படியே தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒயிட் கலர் பட்ஸ் மாதிரி வந்துட்டு அதுக்கு உள்ளேருந்து தான் இப்படி ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா ஒரு பட்ஸு வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வர்ற பூ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த ஒயிட் வித் ரெட்டு அதில் அந்த க்ரீன் கலர் இலை காம்பினேஷன் எப்படி சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம வந்து 8 இன்ச் ஸ்பாட்லேயே வந்து வளர்க்க முடியும். இப்போ 8 இன்ச் ஸ்பாட்டில் வந்து நம்ம வந்து வளர்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதை வளர்க்குறதுக்கு நம்ம என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணால் இந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற இல்லைனா நீங்கள் இனிமேல் நம்மக்கிட்ட வாங்க போகிற ப்ளீடிங் ஹார்ட் பிளான்ட்டில் பூக்கும் அப்படிங்கிறத, அதுக்கு தான் நம்ம வந்து டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எப்படி பூத்திருக்கு இப்போது இந்த பிளான்ட்டோட கீழே அடியில் உள்ள அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நல்லா ஒரு இதாக இருக்குது பாருங்கள், திக்னஸாக எப்படி இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு திக்னஸாக கீழே ஆகிற மாதிரி வளர்க்கணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிளான்ட் வந்து ஒரு பர்டிகுலர் 1 ஃபீட் அளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னா வளரும்போதே அதோட நுனியை வந்து கட் பண்ணி விட்டுறணும். அப்போ கட் பண்ணி விடும்போது நான் இப்போ உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள், 1 ஃபீட் வளர்ந்ததுல எந்த அளவுக்கு எத்தனை இடத்துல கட் பண்ணி விட்டுருக்கேன், 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த இங்கிட்ட ஒன்று இருக்கு, 8 இந்த கீழே இருக்கும் இந்த பிரான்ச்லேயும் பாருங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கட் பண்ணி விடும்போது நிறைய பட்ஸ் வைக்கும், இன்னொன்று நிறைய பிரான்ச்சஸ் வரும். ஸோ அப்படி பிரான்ச்சஸ் வரும்போது ஒவ்வொரு பிரான்ச்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லையுமே இந்த அளவுக்கு நல்லா பஞ்சஸாக வந்து பூக்கள் வரும். இதை வந்து நம்ம வந்து கீழே இருந்து வளர்த்துட்டு கீழே நம்ம வீட்டில் ஆர்ச் மாதிரி இருக்கிற இடத்துல சூப்பராக செட்டப் பண்ணி வளர்க்கலாம். ஸோ ஆர்ச் மாதிரி இருக்கிற இடத்துல செட்டப் பண்ணி வளர்க்கலாம் ஃப்ரண்ட்டில், சரிங்களா? ஸோ அதே இது கீழே நான் வந்து பிளான்ட்டை வந்து தரையில் வச்சுட்டு மேலே மாடிக்கு அப்படியே சூப்பராக ஏற்றி விடலாம். அப்படி ஏற்றி விட்டாலும் சூப்பராக இந்த அளவுக்கு வந்து பூக்கும். சரி, இந்த அளவுக்கு பூக்கிறத டைரெக்டாக மேலே அப்படியே ஒரு ஒத்த கம்பம் அப்படி மேலே போக விடக்கூடாது. இப்போ நான் சொன்ன மெத்தட் படி தான் என்ன செய்யணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி கீழே இருந்தே இப்போ இந்த இடத்துல உள்ள காம்பு வந்து இந்த அளவுக்கு இதாக இருக்கா, இப்போ இதில் இந்த இடத்துல பூ பூத்துருக்க இடத்துல உள்ளது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பூ வந்து பூத்து ஒரு 10 நாள் கழித்து நம்ம இதை வந்து வெட்டி விட்டுறலாம். வெட்டி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச் வந்து கொஞ்சம் முத்திட்டு அதுக்கப்புறம் உள்ளேருந்து திருப்பி ஒருக்கா பட்ஸ் வரும். இந்த மாதிரி நல்லா தழுத்து வந்துட்டு அதுலேருந்து பட்ஸ் வரும். அப்போ இந்த இடத்துல இருக்கிற அந்த காம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சமாக ஹைட்டை கூட்டி நம்ம என்ன செய்யணும், சைடில் இருக்கிற பிரான்ச்சஸையும் கட் பண்ணி விட்டுட்டே போகணும், மேலே வளர்ந்து வர பிரான்ச்சஸையும் கட் பண்ணி விட்டுட்டே போகணும். இப்படி கட் பண்ணி விட்டு வளர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்கள் வீட்டில் இருக்கிற ப்ளீடிங் ஹார்ட் நீங்கள் வந்து வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு பூக்கும். ஸோ இந்த அழகை வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? வாங்க வேகமாக போய் நம்மளோட வெப்சைட்டில் போய் ப்ளீடிங் ஹார்ட் பிளான்ட்டை புக் பண்ணிடுங்க, உங்களுக்கு சேஃப்டியாக ரிசீவ் பண்ணி கொடுப்போம். இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே சுற்றி எல்லா பக்கமும் ஃப்ளவர் தான். நான் வந்து பிங்க் கலரில் இன்னும் பூ வந்து பூக்காமல் இருக்கு. ஃபுல்லாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டை சுற்றி சைடில் வந்து சூப்பராக அந்த பிளான்ட்டை வந்து நான் படர விட்டுருக்கேன். அதில் பூ பூக்கும்போது அந்த அழகை பார்த்து நீங்கள் ரசிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பான முறையில் அது பூ பூக்கட்டும். அந்த வீடியோவையும் உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அதை நான் வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் இதில் வந்து மிஸ் பண்ண டிப்ஸையும் நான் உங்களுக்கு வந்து நிறையவே கொடுப்பேன். நான் வச்சுருக்கிறது 8 இன்ச் பாட்டு, நீங்கள் பெரிய பாட்டிலையும் வளர்க்கலாம். ஆர்ச் மாதிரி வளர்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய பாட்டில் வளருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கிறனால நான் கட் பண்ணி விட்டு புஷ்ஷாக தான் வளர்த்து கிட்டத்தட்ட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பில்லரில் மட்டும் வரைக்கும் தான் வளர்க்க முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையவே கட் பண்ணி விட்டுருக்கேன். அந்த மாதிரி கட் பண்ணி விட்டு அந்த பில்லர் வரைக்கும் மட்டும் தான் வளர்க்க முடியுங்கிறனால அதிலே சுற்றி மட்டும் வளர்க்குறதுக்காக வேண்டி இந்த அளவுக்கு செட் பண்ணி வச்சிருக்கேன். இனிமேல் தான் பில்லரோட சேர்த்து கெட்டி செட் பண்ணி வைக்கணும். இந்த ஸ்க்ரீனில் இருக்க வெப்சைட்டோட லிங்க்ல தான் நீங்கள் வந்து பிளான்ட்டை போய் புக் பண்ணணும். அதில் போய் புக் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பிளான்ஸ் இந்த பிளான்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பிளான்ஸ் நம்மகிட்ட கிடைக்கும். நீங்கள் அதை ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்குங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லையும் பூக்கும், இதே அழகை உங்கள் வீட்லையும் நீங்கள் வந்து ரசிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விவசாயம் செழிக்கட்டும்.
என் பொண்ணு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அன்னைக்கு லீவு, அதனால வந்து விவசாயம் சொல்லிக்கிட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்களோட பொண்ணுங்க பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வேர்ட்ஸ்குள்ள மீனிங்கையும் சொல்லி இதை வந்து அவங்களையும் சொல்ற சொல்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.